வணக்கம் அன்பு நண்பர்களே, வேதாகம ஆச்சரியங்கள் எனும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணேற்ற நாமத்தினாலே எங்கள் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் எங்களோடு இணைந்து வேதாகமத்தில் உள்ள ஆச்சரியமான காரியத்தை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள். வாங்க, அவரை நாம் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மாதவன், இந்த நாளில் வேதாகம ஆச்சரியங்கள் அப்படின்ற நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? இன்றைக்கான தலைப்பு எஜமானுக்காக எரிந்த இரட்டையர்கள் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம். எஜமானுக்காக எரிந்த இரண்டு நபர்கள் என்று சொல்வதை காட்டிலும் எஜமானுக்காக எரிந்த இரண்டு நண்பர்கள் என்றே சொல்லலாம். ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ். யார் அந்த நபர்கள் அப்படின்னா, ஒருத்தர் பேர் ஜான் ஹஸ், மற்றொருவர் பெயர் ஜெரோம் என்பதை பார்க்க முடிகிறது. ஜான் ஹஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய பிறந்த தேதி குறிப்பாக சொல்லப்பட முடியவில்லை. சில குறிப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, 1373 பிறந்தவர் என்று சொல்லுகிறார்கள். 1415 மரித்தார் என்பதை உறுதியாக குறிப்பிடுகிறார்கள். சரி, இந்த ஜெரோமை பற்றி பார்க்கும்போது 1365 பிறந்தவர், 1416 இறந்தவர். அதாவது ஹஸ் இரத்த சாட்சியாக மறித்த அடுத்த வருடத்தில் என்ன பண்றாரு அப்படின்னா, ஜெரோம் மறிப்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இவர்கள் இருவருமே பொஹிமிய நாட்டை சேர்ந்தவர்கள். இந்த பொஹிமியா இப்பொழுது செக் ரிபப்ளிக், செக் குடியரசு என்று அழைக்கப்படுகிறது. 14ஆம் நூற்றாண்டில் அது பொஹிமியா என்று அழைக்கப்பட்டது. இதனுடைய தலைநகரம் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் என்று சொல்வார்கள். தமிழில் பராக் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். இந்த பிரேக் கல்விக்கு பேர் போன ஒரு இடம். சரி, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் இப்படி சொல்லப்படும்படியாக மிகவும் உயரிய தரமான கல்வி கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பிரேக் என்பதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஜான் ஹஸ் பற்றியும் அவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் பார்த்து கொள்ளலாம். ஜான் ஹஸ்ஸுடைய வாழ்க்கை மிகவும் பணக்கார, ஒரு செல்வந்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அல்ல. இவருடைய வாழ்க்கை ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை, ஒரு ஏழையான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் தான். இவருடைய தகப்பன் இவர் சிறு வயதில் இருக்கும் போதே மறித்து விடுவதை நம் சரித்திரத்தில் பார்க்க முடிகிறது. இவருடைய தாயார் தான் கஷ்டப்பாடுபட்டு இவரை வளர்க்குறாங்க, எப்படியாவது படிக்க வைத்து முன்னுக்கு கொண்டு வந்துடணும்னு ஆசைப்படுறாங்க. ரொம்பவும் ஜபம் பண்ணக்கூடிய ஒரு உத்தம தாயாக இந்த ஹஸ்ஸுடைய தாய் வந்து இருக்கிறாங்க. அதனால இவருக்கு எப்படியாவது நல்ல கல்வி கொடுக்கணும் என்பது அவங்களுடைய பெரிய வாஞ்சையாக இருந்தது. அந்த கல்வியின் மூலமாக ஆண்டவருக்கு இவர் பயன்படணுங்கிறது அவருடைய மிகவும் பெரிய வாஞ்சியாக அந்த தாய்க்கு இருந்தது அப்படிங்கிறத சரித்திரத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது. இந்த தாயுடைய கஷ்டத்தை பார்த்து ஹஸ்ஸு, நானே வேலைக்கு போகலாமா அப்படின்னு கேட்டபோதெல்லாம், நீ உன்னுடைய வேலை படிப்பது மட்டும்தான், அதை மட்டும் நீ கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லப்பட்டதையும் நம்மளால் வாசிக்க முடிகிறது. இந்த ஹஸ் எங்கே படிப்பை தொடர்கிறார் அப்படின்னா, பராக் யூனிவர்சிட்டியில், பிரேக் யூனிவர்சிட்டியில் இறையியல் கல்வியை பயில்கிறார். அந்த இடத்திலேயே அவருடைய ஞானத்தினால், அவருடைய அறிவினால், ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபையினால் அவர் அதே கல்லூரியில் டீனாக வளர்கிற அளவுக்கு அவருக்கு என்னவாயிருச்சு அப்படின்னா, ஒரு பெரிய செல்வாக்கு ஒன்று உருவானது. சரி, இப்படி போய்கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்தே நண்பராக இருந்தவர் யார் அப்படின்னா, இந்த ஜெரோம். சரி, ஜெரோமும் ஹஸ்ஸும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், சிறு வயதிலிருந்தே நண்பர்களாக இருந்தவர்கள் என்று பார்க்குறோம். இந்த ஜெரோம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலாந்து தேசத்தில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அங்கே சற்று இருக்கும் பொழுது அங்கே அவருக்கு சில புத்தகங்கள் கிடைக்கிறது, ஆவிக்குரிய புத்தகங்கள். அந்த ஆவிக்குரிய புத்தகங்கள் யாருடைய புத்தகங்கள் அப்படின்னா, ஜான் விக்லிஃப் என்ற ஒரு சீர்திருத்தவாதியின் புத்தகங்கள் அவருடைய கைகளுக்கு கிடைக்கிறது, அவருடைய எழுத்துக்கள் கிடைக்கிறது. சரி, இந்த ஜான் விக்லிஃபை பற்றி ஒரு வரியில் நான் சொல்ல வேண்டும் என்றால், மக்கள் லத்தீன் மொழியிலும் கிரேக்க மொழியிலும் எபிரேய மொழியிலும் இருக்கக்கூடிய வேதாகமத்தை தாய்மொழியில் எவ்விதமாவது வேதாகமத்தை மக்கள் வாசிக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை எளிமையாக அவர்களுடைய சொந்த மொழியில் வாசிக்க வேண்டும் என்று முதல் முதலாக ஆங்கிலத்தில் வேதாகமத்தை மொழிபெயர்க்க முயற்சி செய்த ஒரு மாமனிதன் தான் இந்த ஜான் விக்லிஃப். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வேதாகமம் எபிரேயம் கிரேக்கம் லத்தீனை தவிர வேறு எந்த மொழியிலையும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி மொழிபெயர்ப்பு செய்யக்கூடியவர்கள் கொலை செய்யப்படும் அளவிற்கு உட்படுத்தக்கூடிய சட்டங்கள்லாம் அப்போ இருந்ததாக நம்ம பார்க்குறோம். ஆனாலும் அவருடைய சீர்திருத்த எழுத்துக்களை யார் படிக்கிறாரு அப்படின்னா, இந்த ஜெரோம் படிக்கிறாரு. அவருடைய எழுத்துக்களை எங்க கொண்டுட்டு வர்றாரு அப்படின்னா, பொஹிமியாவுக்கு
ஹஸ்ஸுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அப்படியாக ஜான் விக்லிஃபுடைய எழுத்துக்களை எல்லாம் ஜெரோம் மூலமாக இந்த ஹஸ் வந்து படிக்கிறாரு. அப்பொழுது இருந்த ரோம அரசாங்கத்திற்கு கீழாக இருந்த திருச்சபையும் அந்த திருச்சபையின் பிரதிநிதிகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறான காரியங்களை பற்றியும் இந்த ஹஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா தெரிந்து கொள்கிறார். இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிகழ்வு ஒன்று ஏற்படுகிறது. இந்த நிகழ்வை உங்களுடைய மனதில் நான் பதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்வு என்ன அப்படின்னா, இங்கிலாந்திலிருந்து பொஹிமியாவுக்கு ரெண்டு ஓவியர்கள் வந்தாங்க. இந்த ஓவியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லாரும் கூடக்கூடிய எல்லாரும் கடந்து போகக்கூடிய ஒரு இடத்தில் உள்ள ஒரு பெரிய சுவரில் இரண்டு ஓவியங்களை வரைகிறாங்க. அதில் ஒரு ஓவியத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கழுதையை வரைந்திருக்கிறார்கள். அந்த கழுதையின் மீது எளிமையான உடையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய தலையில் முற்றிடம் வைக்கப்பட்டிருக்கிறது, எளிமையான உடையில் அவருடைய சீஷர்கள் பின்தொடர்வதாக ஒரு காட்சி வரைந்திருக்கிறாங்க. இது நமக்கு நன்றாக தெரியும், ஆண்டவர் பவனி வரக்கூடிய ஒரு நிகழ்வு, ஆண்டவருடைய தியாகத்தை குறிக்கும் வண்ணத்தில் அவருடைய தலையில் முற்றிடம் வைக்கப்பட்டிருக்கிறதா பார்க்க முடியுது. மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா குதிரை ரதத்தில் ரோம அரசாங்கத்தின் திருச்சபையின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நபரை வரைந்து அவருடைய தலையில் 3 அடுக்கு தங்க கிரீடத்தை வைத்திருப்பதாக பார்க்க முடிகிறது. பின்னாடி மிகவும் ஆடம்பரமான உடையை அணிந்த பின்னடியார்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. இப்போ இந்த ஓவியத்தை யார் பார்க்குறா அப்படின்னா ஹஸ் வந்து பார்க்குறார். ஆண்டவர் இவ்வளவு எளிமையாக இருக்கிறார், ஆனால் ஆண்டவருடைய பெயரை சொல்லி திருச்சபை நடத்தக்கூடிய இந்த பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய போதகர்கள் எல்லாருமே இவ்விதமாக இருக்கிறாங்களே, இது ஆண்டவருடைய வார்த்தைக்கும் ஆண்டவருடைய சுபாவத்துக்குமே மாறுபட்டதாக இருக்குதே அப்படிங்கிறத இவருடைய மனதில் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்பொழுது இவர் ரோம அரசாங்கத்தின் கீழாக இருந்த திருச்சபைக்கு ஒரு பிரதிநிதியாக தான் இவரும் இருந்தார். ஆனால் அதில் உள்ள தவறெல்லாம் இவர் என்ன பண்ணுறாருனா புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். அப்போதான் அவர் பெத்லகேம் சாப்பல் என்று சொல்லப்படக்கூடிய திருச்சபையில் முதல் முறையாக தாய்மொழியில் பிரசங்கம் செய்யும் பழக்கத்தை இவர் என்ன பண்ணுறாருன்னா கொண்டு வர்றார். அதாவது தாய்மொழியில் ஆண்டவருடைய வார்த்தையை மக்களுக்கு புரியும்படியாக போதிக்கிறார். ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தாய்மொழியில பரமண்டல ஜபத்தை கூட என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி சொன்னார்கள் என்றால் அவர்கள் கொலை செய்யப்படும் அளவிற்கு சில சட்டங்கள் ரோம அரசாங்கத்தின் மூலமாகவும் அந்த ரோம திருச்சபையின் மூலமாகவும் போடப்பட்டிருப்பதை சரித்திரம் படிச்சா நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். இவர் பாத்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை மக்கள் எளிமையான விதத்தில் அவங்கவுங்க தாய்மொழியில இந்த அழகான வார்த்தைகள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு தாய்மொழியில பிரசங்கம் பண்ண ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தவாதியாக இந்த நபர் இருந்தாரு. அப்படி இவர் இருக்கும்போது இவர் இவ்விதமாக ரோம அரசாங்கத்தின் திருச்சபைக்கு எதிராக செயல்படுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இவர் மேல் வைக்கப்படுகிறது. அப்ப இவரை விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. எங்க கூப்பிடுறாங்க அப்படின்னா ஜெர்மனியில் உள்ள கான்ஸ்டன்ஸ் என்ற பகுதியில் அவரை விசாரணைக்காக அழைக்கிறார்கள். அதனால பாத்தீங்க அப்படின்னா எளிமையான விசுவாசிகளுடைய வீட்டில் ஏதேனும் அடக்க ஆராதனை நடத்தணும்னாலும் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. வார வாரம் திருச்சபை ஆராதனை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளுக்கு உட்படும் போது இதெல்லாம் யாரால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ் வந்து அங்கே போகாதனால தான் நடக்குதுங்கிறப்போ ஒருவேளை இவர்களுக்கு ஹஸ் மீது வெறுப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ இவங்களே ஹஸ்ஸை ஒப்பு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் பார்த்தீங்களா. அதனால தான் இப்படியாக ரோம திருச்சபையானது செயல்பட்டதாக இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக இவர் அந்த விசாரணை மன்றத்துக்கு போகும்படியாக ஒத்துக்கொள்கிறார். விசாரணை மன்றம் கான்ஸ்டன்ஸ்ங்கிற இடத்தில் ஜெர்மனியில் வைத்து நடக்கிறது. அந்த இடத்துக்கு போகிறார். அப்போ விசாரணை மன்றத்தில் இவருடைய நம்பிக்கை என்ன, கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இதில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் திருச்சபைக்கு மாறாக இருக்கிறது இல்லை வேதத்திற்கு மாறாக இருக்கிறது என்றெல்லாம் அவங்க என்ன பண்ணல, விசாரணைக்கு உட்படுத்தலை. இவர் செய்த காரியங்கள் தவறு என்று மறுதளிக்கிறாயா என்று கேட்டாங்க. நான் எதற்காக மறுதளிக்க வேண்டும், நான் செய்வது சரியாகத்தானே வேதத்தின் அடிப்படையில் செய்கிறேன், நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சிறையில் அவரை வைக்கிறார்கள். சிறையில் பல உபத்திரவங்கள், பல கஷ்டங்கள், பல துன்பங்கள் அவர் என்ன பண்றாரு, கடந்து போகிறவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த ஹஸ்ஸானவர் இந்த திருச்சபையில் நடக்கக்கூடிய பல தவறுகளை எழுத்துப்பூர்வமாக எழுதி பல காரியங்களை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரதியாக எடுத்து மக்கள் மத்தியிலே பரவ செய்திருக்கிறார். அதில் சில காரியங்களை பற்றி நான் என்ன பண்ணுறேன், ஒன்றன் பின் ஒன்றாக நான் சொல்லுகிறேன். அதற்கு பிற்பாடு இவருக்கு என்ன நிகழ்ந்தது என்பதை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். முதலாவது, பாவ மன்னிப்பு சீட்டு விற்பனை, கிரிட்டிக் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இரண்டாவது, தாய்மொழியில்
வேதாகமமும் பிரசங்கமும், அட்வொகேட்டிங் ஃபார் வெர்னாக்குலர் லாங்குவேஜ். மூன்றாவது, வேதத்திற்கே அதிகாரம், ரிஜெக்டிங் பேப்பல் அத்தாரிட்டி. நான்காவது, போதகரின் ஆடம்பர வாழ்க்கை, கண்டம்பிங் கிளெரிக்கல் கரப்ஷன். ஐந்தாவது, நீண்ட பயண யாத்திரைகள், எம்ஃபசிஸ் ஆன் பர்சனல் ஃபெய்த், நாட் ஆன் பில்கிரிமேஜ் ஜேர்னி. ஹஸ்ஸுடைய எழுத்துக்களில் மிகவும் முக்கியமான ஐந்து மட்டும்தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, பாவம் மன்னிப்பே பணம் கொடுத்து சீட்டு வாங்கினா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியுங்கிற தவறான போதனைகள்லாம் இந்த ரோம அரசாங்கத்திற்கு உட்பட்ட திருச்சபைகள் கடைபிடித்ததாக இருக்குது. அந்த தவறெல்லாம் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கண்டித்து உணர்த்தி இருக்கிறாரு. அப்பொழுது இருந்த போதகர்களாக அந்த ரோம அரசாங்கத்தின் திருச்சபையின் பிரதிநிதியாக இருந்தவங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஆடம்பர வாழ்க்கையாக இருந்தது. அதை இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா கண்டித்து உணர்த்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, தாய்மொழியில் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிப்பதும் கர்த்தருடைய வார்த்தையை கைப்பிரதியாக எழுதி கொடுப்பதும் மிகவும் பெரிய பாவம் என்று சொல்லி, அது கொலைக்கு நிகரான ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒன்று என்றும் அந்த திருச்சபையானது நம்பிக்கொண்டிருந்தது. அப்படியா அந்த கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுடைய தாய்மொழியில் போதிக்கிறத என்னவா சொன்னாங்க அப்படின்னா, பன்றிகளுக்கு முத்துக்களை போடுவதற்கு சமம் அப்படின்னு என்ன பண்ணாங்க சொன்னாங்க. இப்படிப்பட்ட அந்த திருச்சபையில் உள்ள எல்லா கறைகளையும் குறைவுகளையும் என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த ஜான் ஹஸ் எடுத்து கூறினார். அநேக நாட்களுக்கு பிற்பாடு சிறையிலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வந்து நீ மறுதளிக்கிறாயா என்று கேட்டார்கள். இல்லை, நான் எடுத்த இந்த திருச்சபையின் மீதான தவறுகள் எல்லாம் வேதத்துக்கு முரணானதாக இருக்கிறது என்பதை நான் உறுதியாக என்னுடைய நிலைப்பாடில் நிலை நிற்கிறேன் என்று சொல்லி நிலை நின்றார். கடைசியாக இந்த ரோம அரசாங்கத்தை சார்ந்த அந்த திருச்சபை அதன் பிரதிநிதிகள் என்ன பண்ணாங்கன்னா, ஜான் ஹஸ்ஸை கட்டையில் கட்டி எரிக்கும்படியாக கட்டளையிட்டார்கள். அவர் சாகும்போது எவ்விதமாக அவரை வழி நடத்தினாங்க அப்படின்னா, தலையில் ஒரு காகிதத்தில் செய்யப்பட்ட குல்லாவை செய்து அதில் பேய் போன்ற உருவ படங்களை எல்லாம் வரைந்து புரட்டர்களின் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அந்த குல்லாவை அவர் முன்னாடி தலையில் என்ன பண்ணாங்கன்னா வச்சாங்க. ஒரு அசிங்கமான ஒரு குல்லா, புரட்டர்களின் தலைவன் என்று சொல்லப்படக்கூடிய பேய் படங்கள்லாம் வரைஞ்ச ஒன்றாக இருந்தது. அப்போ அவர் சொன்னாரா, ஆண்டவரே எனக்காக நீங்கள் முட்கிடத்தையே சூடியிருக்கிறீங்க, உங்களுக்காக இந்த அவமான அடையாள சின்னத்தை நான் தலையில் சுமக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி சொன்னாரா. அப்படியாக சத்தியத்துக்காக நின்று தன்னுடைய உயிரை கொடுத்தார் என்பதை பார்க்க முடிகிறது. இவருடைய நண்பரான ஜெரோமை பற்றி பார்க்கலாம். இந்த ஜெரோம் ஹஸ் கைது செய்யப்பட்ட சில நேரங்களிலேயே இவரும் என்ன பண்ணுறாரு, கைது செய்யப்படுகிறார். 340 நாட்கள் சிறை வைக்கப்படுகிறார். சிறை வைக்கப்பட்ட பிற்பாடு இவரை மறுதளிப்பதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் வர சொல்கிறாங்க. நீயும் ஜான் ஹஸ்ஸை போன்று அவருடைய நிலைப்பாடில் நீயும் நிலை நிற்கிறாயா இல்ல மறுதளிக்கிறாயான்னு கேக்குறாங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் மறுதளிக்கிறேன்னு சொல்லிடுறாரு. ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். அப்ப திரும்பவும் அவர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவர் உண்மையிலே மறுதளிக்கிறாரா இல்ல உபதிரவத்தினால மறுதளிக்கிறாரான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவர் விடுதலை செஞ்சிடக்கூடாதுன்னு திரும்ப ஜெயிலுக்குள்ள வச்சிடறாங்க. அப்ப ஜெயிலுக்குள்ள போய் அழுதுறாரு, ஆண்டவரே எனக்கு மற்றொரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்காக சத்தியத்துக்கு உண்மையா நிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அவர் ஜெபம் பண்றாரு. அடுத்த முறை அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. மறுதளிக்கிறாயா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், ஜான் விக்லிஃபின் எழுத்துக்களின் அடிப்படையிலும் ஜான் ஹஸ் என் நண்பனின் எழுத்துக்களின் அடிப்படையிலும் திருச்சபையின் காரியங்கள் வேதத்துக்கு முரணானது என்பதை நான் உயிரே போனாலும் இந்த காரியத்தில் மறுதளிக்காமல் நிலை நிற்கிறேன் என்று அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. இப்படிப்பட்ட கோட்பாடுகளுக்கு அப்பொழுது இருந்த அந்த ரோம திருச்சபையின் பிரதிநிதிகள் இவரையும் கொலை செய்யும்படியாக என்ன பண்ணுறாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க. இப்படியாக தாய்மொழியில் மக்களுக்கு வேதாகமம் போதிக்கப்படணுங்கிறதையும் பணம் கொடுப்பதினால் பாவமன்னிப்பு உண்டாகுங்கிற காரியங்கள்லாம் தவறுங்கிறதையும் திருச்சபையில் உள்ள குறைவுகள்லாம் எடுத்து சொன்னதற்காக இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். இவர்கள் எஜமானுக்காக எரிந்த இரட்டை சாட்சிகள் இல்லை இரட்டையர்கள் என்று பார்க்குறோம். இவர்களிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னா, இவங்க மக்கள் அவர்களுடைய தாய்மொழியில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், பிரசங்கத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் தங்களுடைய உயிரை என்ன பண்ணாங்க வேதாகமத்துக்காக கொடுத்தாங்கிறத பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு நமக்கு
தாய்மொழியான தமிழில் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் கிடைக்குது. சரி, வாசிக்க முடியல அப்படின்னா ஆடியோ பைபிளும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. யாராவது வாசிப்பதையும் நாம் கேட்கக்கூடிய சிலாக்கியங்கள் இருக்கிறது. இவ்விதமான எல்லா சிலாக்கியங்களும் நமக்கு முன்பாக இருக்கிறது. அவங்க வேதாகமத்தை எவ்வளவு நேசிச்சிருந்தா உயிரே கொடுத்தாலும் பரவாயில்ல, வேதாகமத்துக்காக நம்ம நிற்கணுங்கிறத சிந்தனை உடையவர்களாக இருந்தாங்க. ஆனால் நாம் இன்றைய உலகத்தில் மற்ற வேலைகளெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம், மற்ற காரியங்கள் எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் நம்முடைய தாய்மொழியிலேயே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு வாஞ்சித்து எடுத்துக்கொள்கிறோங்கிறது நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சிந்தனைக்குரிய காரியமாக இருக்குது. ஒருவேளை இந்த பார்வையாளர்கள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க நான் வேண்டுகிறேன். நீங்கள் ஒரு அதிகாரமாவது இன்றைய தினத்திலிருந்து வேதாகமத்தை படிப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்க. டேக் எ டிசிஷன் நவ், தீர்மானத்தை எடுங்கள். ஒரு அதிகாரத்தை நான் படிக்கிறேன், இல்லை சிறிய சிறிய புஸ்தங்களை படிக்கிறேன். ரூத் புத்தகம் 4 அதிகாரம் இருக்குது, அதை நான் படிக்கிறேன். யோனா புத்தகம் 4 அதிகாரம் இருக்கிறது, அதை நான் படிக்கிறேன். இல்லை எஸ்தர் புத்தகம் 10 அதிகாரம் இருக்கிறது, அதை நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன காரியங்கள், இல்லை இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ள சுவிசேஷ பகுதியை படிக்கிறேன், ஏதாவது ஒரு முயற்சியை எடுத்து கர்த்தரை பற்றியும் அவர் வழிநடத்துதலை பற்றியும் அதில் கொடுக்கப்பட்டுள்ள அழகான குணாதிசயங்களை பற்றியும் நாம் படித்து நம்முடைய இதயம் மாற்றப்படுவதற்கு ஒப்பு கொடுப்போம். அவனவன் வேதாகமத்துக்காக ரத்தமே சிந்திருக்கிறாங்கங்கிறத சரித்திரத்தில் படிக்கிறோம். ஆனால் நமக்கு இவ்வளவு சௌக்கியங்களும் சௌபாக்கியங்களும் ஏற்படுத்தி கொடுத்து நாம் வேதத்தை வாசிக்கவில்லை என்றால் நாம் எவ்வளவு கடின இருதயம் கொண்டவர்களாக இருப்போங்கிறத நாம் சிந்திப்போம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவார் என்று நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். ஆமீன். சகோதரரே, ஜான் ஹஸ் ஜெரோமை பற்றி ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான தகவலை சொன்னீங்க. நிச்சயமாக இதை பார்த்துட்ருக்கிற நேயர்களுக்கு வேதாகமத்தை எடுத்து வாசிக்கணும் என்ற ஒரு ஊன்றுதல் நிச்சயமாக அவர்கள் மனதில் ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக. ஆமே நண்பரே. என நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்ட்டு நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக.